தமிழ்நாட்டில் தற்போது பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று கம்மி ஆகிட்டே இருக்குது. அப்படினால பள்ளி கல்லூரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ்நாடு ஃபுல்லாகவே திறந்திருக்காங்க. என்னதான் மாணவர்கள் ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீண்டும் பள்ளி கல்லூரிகள் எல்லாமே மீண்டும் மூடப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்நேரத்தில் தற்போது தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தற்போது தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா வேகமாக தான் குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதனால் இனிமேல் ஒரு நாட்களில் பள்ளிகள் மூடுவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகள் மூடுவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் அதனால இனிமேல் ஒரு நாட்களில் பள்ளி கல்லூரிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொது தேர்வு இருக்காது, சாதாரண முறையில் தான் தேர்வுகள் எல்லாமே இருக்கும் அப்படின் மாதிரி தற்போது செய்தி வெளியாக இருக்கு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் கொஞ்சம் நாட்களில் வெளியாகும் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கல்லூரிகளை பொறுத்தவரைக்கும் செமஸ்டர் தேர்வு எல்லாமே முடிஞ்ச பிறகு கல்லூரிகள் எல்லாமே நேரடி வகுப்புகள் எல்லாமே இருக்கும் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இனிமேல் பள்ளி கல்லூரிகள் எல்லாமே லீவு இருக்காது அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் தற்போது தமிழ்நாட்டில் தேர்தல் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறனால எந்தெந்த மாவட்டங்களில் தேர்தல் நடக்குதோ அந்த மாவட்டங்களுக்கு மட்டும் நாலு அப்படின்னா 5 நாட்கள் விடுமுறை விட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தற்போது செய்தி வெளியாக இருக்குது. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற செய்திகள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.